குளிர்காலத்தில் பிரித்தானியாவுக்கு ஆபத்து, எச்சரிக்கும் விஞ்ஞானி. பிரித்தானியாவில் அதிக கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் அதிகரிப்பது மிகவும் கவலையளிப்பதாக முன்னணி விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்துள்ளார். குளிர்காலம் நெருங்கும் போது பிரித்தானியாவிற்கு என்ன நடக்கும் என்றே எங்களுக்கு தெரியாது என குறித்த விஞ்ஞானி அறிவித்துள்ளார். 111 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்ததுடன் 33,904 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பேராசிரியரும் விஞ்ஞானியுமான பீட்டர் ஓபன்ஷோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய கொரோனா புள்ளி விவரங்களை பார்க்கும்போது மிகவும் வருத்தம் அளிப்பதாக அவர் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிடும் போது கூறியுள்ளார். பிரித்தானியாவில் தற்போது அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாகும். அத்துடன் நாளொன்றுக்கு 100 அதிகமான மரணங்கள் தினசரி பதிவாகுவதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டுள்ளன. நாடு முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் என்ன நடக்கும் என்பது குறித்து அனைவரும் உண்மையில் கவலைப்படுகின்றோம் என்றே நான் நினைக்கின்றேன். நாங்கள் சமூகத்தில் மிக அதிக அளவிலான கொரோனா தொற்றாளர்களுடன் குளிர்காலத்தை நோக்கி செல்கின்றோம். என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. தற்போதைய நிலைமையை பார்க்கும்போது குளிர்காலத்தில் மிகப்பெரிய கொரோனா அலை காத்திருப்பதனை உணர முடிகிறது. இதுவரை பிரித்தானியாவில் 47 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் குறைந்தபட்சம் ஒரு கொரோனா வைரஸ் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். எனினும் ஆபத்து நீங்கவில்லை. குளிர்காலத்தில் பாரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.